talented brain. So இன்னைக்கு நம்ம சேனல்ல black death அதாவது கருப்பு சாவு அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பு சாவு அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸ் மாதிரி அதுவும் ஒரு நோய் நம்ம உலகத்தை தாக்குச்சு. இங்க இந்தியாவில எல்லாத்தையுமே யூரோப்ல வந்து பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துச்சு. சோ அது எப்ப வந்தது, எப்படி வந்துச்சு, எத்தனை பேரை கொன்னுச்சு, எதனால அதுக்கப்புறம் எப்படி போச்சு, அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப கருப்பு சாவு பாத்தீங்கன்னா 1347 அதாவது 1347 அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் இதெல்லாமே அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 1347 அப்போ அதாவது அதுக்கு முன்னாடி 48 கோடியா இருந்த மக்கள் தொகை இந்த நோய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 35 கோடியா குறைஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு பேர் இழப்பு ஏற்படுத்திருக்கு இந்த நோய், அதாவது இந்த மக்கள் தொகையை மீட்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு திருப்பி இந்த மக்கள் தொகையை மீட்கிறதுக்கு. அப்போ மக்கள் தொகை குறையும் போது காடுகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ காடுகள் அதிகமாச்சுன்னா மழை நிறைய பொழியும், குளிர் அதிகமாகும். அப்படி குளிர் அதிகமாகிறப்ப ஒவ்வொரு நாட்டோட செல்சியஸ் அதாவது குறைந்தபட்சம் இது பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி செல்சியஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது இது வந்து ஒரு லிட்டில் ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு இந்த கருப்பு சாவு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கருப்பு சாவு அப்படிங்கிற பேர் அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைமன் ஹியூவின் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கவிதையில் சனியின் திருவிழாவில் சூரியனின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை அவங்க எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து இந்த நோய் வந்து பிளாக் டெத் அதாவது கருப்பு சாவு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இதுக்கு வந்து கருப்பு சாவு அப்படின்னு பேர் வந்துச்சு. இது எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 1347 1352 வரைக்கும் இருந்திருக்கு, பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவியிருக்கு. ஸோ இதுக்கான காரணமான இந்த நோய்க்கு காரணமான பாக்டீரியா பார்த்தீங்கன்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்டீரியாவை. இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா அரசர் செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து அப்புறம் மத்திய தரைக்கடல் பகுதி இந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு அவர் ஆண்டுட்டு வராரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட வாரிசுகள் வந்து அதை வந்து அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க குட்டி குட்டி பகுதியாக. அந்த வழியில் வந்தவர் தான் வந்து ஜானி பெக். ஜானி பெக் அவர் வந்து இந்த மத்திய தரைக்கடல் பகுதி இந்த சைடில் அவரும் ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஆண்டுட்டு இருக்கப்ப சில்க் ரூட் தெரியும் இல்லையா. ஸோ இத்தாலியில் பார்த்தீங்கன்னா காஃபா துறைமுகம்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகம் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது சில்க் ரூட். சில்க் ரூட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த சில்க் ரூட் வழியாக சீனாவையும் இட்டாலியையும் இணைக்கிறதுக்கு அந்த காஃபா துறைமுகத்தில் தான் போய் லேண்ட் ஆகும். ஸோ அப்படி அவர் அந்த சில்க் ரூட்டை வந்து தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஜானி பெக் நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, போய் காஃபா துறைமுகத்தை முற்றுகையிடுறாரு. அப்படி முற்றுகையிடும் போது திடீர்னு அவரோட படையிலெல்லாம் ஒரு நோய் தாக்குது. அது என்ன நோய்னு அவங்களுக்கே தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இறந்து போன பாடி எல்லாம் தூக்கி காஃபா துறைமுகம் அரண்மனைக்கு அந்த சுவருக்கு அந்த சைட் போட்டுடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து அது இட்டாலிக்குள்ளே போகுது. இட்டாலிக்குள்ளே அங்கே போனோடனே அவங்களுக்கும் நோய் பரவ ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கப்பல் வழியாக வரவங்க கிட்ட இருந்து தான் இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கப்பல் எல்லாமே அங்கேருந்து வர கப்பல் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து வர கப்பல் எல்லாமே எங்கே போய் லேண்ட் ஆகுதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஃப்ரான்ஸுக்கும் லண்டனுக்கும் சாரி அந்த இங்கிலாந்துக்கும் போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது அங்கேயும் வந்து இந்த நோய் பரவ ஆரம்பிக்குது. ஸோ யூரோப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த நோய் பரவ ஆரம்பிக்குது. ஐரோப்பாவில் இந்த நோய் பரவறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைனாலையும் இந்தியாலையும் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு தான் போச்சு. ஸோ இது பரவறதுக்கான ஒரு ஆர்கானிசம் தேவையில்லையே, ஏதாவது ஒன்றுனால தான் இது பரவணும். ஸோ இது எதனால பரவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எலி ஈக்கள் அப்படிங்கிற ஒரு வகை ஈக்களால் தான் இந்த நோய் பரவுது. ஸோ இந்த எலி ஈக்களோட வயிற்றில் அதாவது வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த எலி ஈக்கள் போய் எலியோட ரத்தத்தை உறிஞ்சும்போது எலி அந்த ரத்தத்தை செரிக்க முடியாமல் அந்த இடத்துலயே உறைய வச்சிடும் இந்த பாக்டீரியா. அப்படி உறைய வைக்கும் போது அதுக்கு உள்ளேயும் போகாது, அதுக்கு பசியும் அடங்காது. ஸோ அது பசி அடங்காதனால எல்லாத்தையும் போய் கடிக்கும் போது இந்த பாக்டீரியா வெளி வந்து எல்லாத்தையும் தாக்குது. ஸோ அப்போது எலிகளையும் போய் கடிக்கும் போது எலிகளையும் தாக்கும். அப்போது அந்த எலிகளை கடிக்கிற மற்ற ஈக்களுக்கும் இந்த நோய் பரவுது. இந்த நோய் பரவி மற்ற ஈக்கள் போய் மனுஷங்களை கடிக்கும் போது மனுஷங்களுக்கு இது பரவுது. இப்படி தான் வந்து இந்த நோய் பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிணநீர் கட்டி பிளேக் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. அதாவது நிணநீர் கட்டி பிளேக் அப்படின்னா வேர்வை வர இடத்துல எல்லாமே வந்து கட்டி ஆகிடும். அதாவது மோஸ்ட்லி அக்குள் பகுதி அதுக்கப்புறம் காலில் இடுக்குகள் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிகள் வரும். இந்த கட்டிகள் வந்து
அது உடஞ்சி துர்நாற்றம் ஏற்படுத்தி சீல் வெளியில் வந்து ஸோ ஒரு கெட்ட நாசத்தை பரப்பும். அப்படி பரப்பும்போது எல்லாராலையும் தாங்க முடியாது. ஸோ அவங்க வந்து இத்தாலி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை மறைக்கிறதுக்காக வந்து பூவெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது போசஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாரை நல்லாவே நறுமணத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து அவங்ககிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோதான் வச்சுக்கிட்டாலும் அந்த நாற்றம் போகவே இல்லை. ஊர் ஃபுல்லாக அந்த நாற்றம் பரவும்போது அவங்க ஊருக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நறுமண பொருட்கள் இதையெல்லாம் வந்து எரிக்கிறாங்க. அப்போது சில மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கெட்ட காற்றுனால தான் வருது, இந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வியாழன் கிரகமும் சனி கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வந்து இந்த காற்றை கொடுக்குறனால, இந்த கெட்ட காற்றை கொடுக்குறனால தான் இந்த நோய் பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது கெட்ட ரத்தத்தினால தான் பரவுது, கெட்ட ரத்தம் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அப்படி தான் பரவுது. ஸோ அதுக்கான மருத்துவம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட கெட்ட ரத்தத்தை வெளியேற்றிட்டு நல்ல ரத்தத்தை செலுத்தணும் அந்த மாதிரி யோசித்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதனால இன்னும் நிறைய மக்கள் வந்து இறந்து தான் போனாங்க. இந்த பிளேக் வகையான பிளேக் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வகையான பிளேக், அதாவது நிமோனிக் பிளேக் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளேகும், செப்டிசீலிக் பிளேக் அதாவது ரத்தத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளேக், இது ரெண்டுமே வந்து குறைஞ்ச அளவில் பரவிட்டு இருந்துச்சு. இத்தாலி நாட்டில் தான் வந்து இது அதிகமாக பரவுச்சு. யூரோப் கான்டினென்ட்லேயே இத்தாலி கண்ட்ரியில் தான் வந்து இது நிறைய பரவுச்சு. ஸோ அப்போ மிலன் அப்படிங்கிற அந்த சிட்டியோட மக்கள் எல்லாத்துக்கும் இது அதிகமாக பரவனால, அவங்க நோயுற்றவங்களோட வீடு எல்லாமே வந்து வீட்டு வாசலில் செங்கல் வச்சு அடைச்சிடுறாங்க. நமக்கு இப்படி எப்படி லாக்டவுன் அந்த மாதிரி. ஸோ இந்த கருப்பு சாவை பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அதாவது அது வரைக்கும் காதல் அன்பு இதை பற்றி மட்டும் எழுதிட்டு இருந்தவங்க இப்போ வந்து இந்த கருப்பு சாவு பற்றியும் கவிதை நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி எழுதுறப்போ ரிங்கா ரிங்கா ரோசஸ், நீங்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நம்ம சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து அந்த பாட்டு தான் பாடியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பாட்டை தான் சுற்றி விளாண்டுருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ அதோட உண்மையான மீனிங் என்னன்னு சில பேர்த்துக்கு இன்னும் தெரியல. ரிங் ஆஃப் ரேஷஸ் அதாவது எலி ஈக்கள் கடித்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வளைய வளையமாக வந்து ரேஷஸ் மாதிரி வந்துடும். ஸோ அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து ரிங் ஆஃப் ரேஷஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ், நான் முதலே சொன்னதில் போசஸ் ஃப்ளார்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃப்ளார் தான் வந்து சுற்றி வச்சுக்குவாங்க. ஸோ பாக்கெட் ஃபுல் ஆஃப் அவங்க பாக்கெட் ஃபுல் ஆஃப் அந்த போசஸ் ஃப்ளாரையும், அதுக்கப்புறம் ஹஸ்ஸா புஸ்ஸா அதாவது நம்ம மூச்சு வரத்துக்கு சிரமப்படுவோம் இல்லையா, ஸோ அதன் அறிகுறியாக வந்து ஹஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுனா எல்லாரும் இறந்து மடிந்தனர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல் ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த பாட்டு உருவானதுக்கு காரணம், கருப்பு சாவு தான் வந்து இந்த பாட்டு உருவானது காரணம். ஆனால் இப்போ வந்து அது நம்ம இந்தியாவில் குழந்தைங்க எல்லாருமே வந்து சைல்டு சாங்காக பாடிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நோய் மனுஷங்களுக்கு கிடைச்ச ஒரு தண்டனை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க மதகுருக்கள். அப்படிதான் அவங்க வந்து பிரச்சாரமும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிந்தனைவாதிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மனுஷனுக்கு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம தண்டனை கிடைக்குது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நோய் பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலையும் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. 1347 1357 வரைக்குமே வந்து இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து இரண்டாம் உலக போரில் இறந்தவர்களோட எண்ணிக்கையை விடவே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை வருது. தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை வரும்போது வர்ற தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய சம்பளமும் ஒரு நல்ல மதிப்பும் கிடச்சிது. ஸோ இந்த நோய் பார்த்தீங்கன்னா நம்ம உலக வரலாற்றிலேயே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது இன்ன வரைக்கும். ஸோ ஒரு பிளாக் டெத்தை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் மதுமிதா.